வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. 35 நாட்களாக நீடித்து வந்த மேற்கு வங்காள குழப்பம் ஓரளவுக்கு முடிக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மேற்கு வங்காள அரசியலை, இல்லை அங்கே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே முறையில், நானே நிறைய தடவை போவேங்கிற முறையில், மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கி அந்த மருத்துவர்கள் போராட்டம் மிக மிக பெரிய போராட்டம். அதில் திடீர் ட்விஸ்ட்டாக இன்றைக்கி மம்தா பானர்ஜி பண்ணது தான் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. மம்தா பானர்ஜி அப்படின்னா யாருக்கு இறங்கி போகமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது, இன்றைக்கி மம்தா பானர்ஜி அந்த பயிற்சி மருத்துவர்கள், அதாவது ஜூனியர் டாக்டர்ஸ் இன்னும் வேலைக்கு திரும்பலை. உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கூட அவங்க வேலைக்கு திரும்பலை. அந்த எப்படி சொல்கிறது, பெரிய டாக்டர்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க, ஜூனியர் டாக்டர் இல்லாமல் சிரமப்படுறாங்க. 29 பேர் செத்து போயிட்டாங்க. மாநிலம் முழுக்க இது ஒரு பெரிய இஷ்யூவாகுது. அதையும் தாண்டி மோடியுடைய மீடியா எல்லாம் இது ஒரு பெரிய இஷ்யூவாக தொடர்ந்து இந்தியா டுடே நீங்கள் எப்போ எடுத்து பாருங்கள், ஆஜ் தகவல் எடுத்து பாருங்கன்னா எப்போ இதே நியூஸ் தான், வேறு இந்தியாவில் நியூஸே இல்லாதங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ நல்லாவே தெரியுது, எதற்கும் நான் வந்து கட்டுப்படுறேன், சிபிஐ விசாரணையாக ரைட்டு, எதையும் நான் கட்டுப்படுறேன்னு மம்தா பானர்ஜி சொன்னதுக்கு பிறகும் இதை பின்னாலேருந்து இயக்குவது யார்? இதற்கு நடுவில் சிபிஐயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஃபேக்காக ஒரு வீடியோ வெளியிட்டு அது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அங்கே தகராறுலாம் ஈடுபட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரிய அளவுக்கு இந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அளவுக்கு நிலைமை கைமீறி போன உடனே மம்தா பானர்ஜி வந்து நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் வந்து ரிசைன் பண்ணால் தான் தீர்வுனா அதுக்கு நான் தயார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனாங்க. அப்போவே எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, என்னங்க ரிசைன் பண்ணுற அளவுக்கு போகிறாங்களான்னு. ஆமாம், ஏன்னா நம்மளே சொன்னோம் இது சீரியஸான பிரச்சனை இல்லை. அங்கே நிறைய பேர்கிட்ட கேட்க போது கூட, இல்லைங்க சீரியஸானதெல்லாம் இல்லை, பிஜேபியினர் பந்த் நடத்துனாங்க, பந்தே எடுபடலை, சுமார் 10 பேர் வந்து கூட்டமாக போவாங்க, பிஜேபிக்கு முதல்ல இருந்த மரியாதை இல்லை, மம்தா பானர்ஜி தான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்களே, அப்புறம் ஏன் பிஜேபி இந்த அளவுக்கு ஊதி பெருசாகுதுன்னு தான் மக்கள் கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ துர்கா பூஜா வேறு நடக்க போகுது, இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிச்சிடும் பெரிய ஃபங்க்ஷன். உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்காளத்தில் துர்கா பூஜைனா வேலைக்கே போக மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே டிவி சேனலு அப்புறம் பத்திரிக்கை நம்ம நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விழா கோலம்னா அப்படி விழா கோலம், வேறு எந்த வேலையும் நடக்காது. எங்கேயும் எந்த சேனல்லையும் பூசாக இதை விளம்பரங்களும் எதுவும் போக முடியாது, எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, எல்லாம் ரோட்டில் தான் இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இந்த நிகழ்ச்சியெல்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது ஒரு ஜாலி மூடில் இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது மம்தாக்கு. இது இன்னொரு தகவல் என்னென்னா, மம்தா பானர்ஜியை இந்த மருத்துவர்களை பின்னாலிருந்து தூண்டிவிடக்கூடிய சக்திகள் பெரிய அளவுக்கு மாநிலம் முழுக்க வந்து இதை விடக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு கேம்பெயின்லாம் பண்ண போகிறாங்கன்னு தகவல் வந்திருக்குது போல மம்தா உளவுத்துறை மூலமா. இன்றைக்கி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்த மம்தா அப்படியே யூ-டர்ன் பண்ணிட்டு சத்தமே இல்லாமல் அந்த ஜூனியர் டாக்டர் இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி, ஏன்னா சிஎம் வந்து இங்கே வரணுங்கிறது புரோட்டோகாலே இல்லை, அது ஆக்சுவலாக அங்கே வரணுங்கிறது யாருக்குமே தெரியாது, கூட போகிறவங்களுக்கும் தெரியாதான். அவங்க டக்குன்னு முடிவெடுத்து அங்கே வண்டி விடுப்பான்ட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. அங்கே இருக்க மருத்துவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா மம்தா பானர்ஜி பதவி விலகணும் அப்படின்னு அவங்க கோஷம் போட்டு கத்திட்டு இருக்கும்போது நேரம் அங்கேயே போயிட்டாங்க. போய் பாருங்கள், நான் உங்கள் அக்கா மாதிரி வந்திருக்கேன், உங்களுடைய பிரச்சனை எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எல்லாம் சத்தம் போடுறாங்க, ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக கேளுங்கன்னு அவங்க பேசுகிறாங்க. நான் வந்து யார் மேலேயும் கேஸ்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசக்கூடியது என்னென்னா, இந்த வீடியோ வெளியில் போகுது இல்லை, அப்போ பெரும்பாலான மக்கள்கிட்ட என்னங்க மம்தா பானர்ஜி இறங்கி வந்து ஜூனியர் டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க, இதையும் மீறி அவங்க போராட்டம் நடத்துனா அவங்க மேலே வெகுஜன மக்களுடைய கோபம் திரும்பிடும். இது மம்தா பானர்ஜி நல்லா அரசியல் பண்ணாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் இப்போ பயிற்சி அந்த ஜூனியர் டாக்டரில் ஒரு 50 பேர் மம்தா பானர்ஜியை சந்திக்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏற்கனவே இந்த ஜூனியர் டாக்டர் வச்ச கோரிக்கை என்னென்னா, நாங்களும் அரசும் பேச்சுவார்த்தையை நடத்தணும், ஹையர் அஃபீஷியல் சுகாதாரத்துறை செயலர் அப்போ மம்தா பானர்ஜி இருக்கணும், அதை லைவாக டிவியில் ஒளிபரப்பணுன்றாங்க. மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, இது தப்பு, இது வந்து சரியான நடவடிக்கை இல்லை, லைவெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதேமாதிரி வந்து கமிஷனரை நீக்கணும், சுகாதாரத்துறை செயலாளரை நீக்கணும், நிறைய கோரிக்கைலாம் வச்சாங்க. அப்படி வந்து ஒவ்வொருத்தரும் அப்படி ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அப்புறம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் அந்த கோரிக்கை வைப்பாங்க. கவர்மெண்ட் நடத்த முடியாது, கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆராய்ச்சி விசாரணைலாம் முடிஞ்சதை தான் பண்ண முடியும், சில தவறுகள் நடந்திருக்குது அதை வந்து திருத்திக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மம்தா எடுத்த முடிவினால் இன்றைக்கி அந்த 50 பயிற்சி டாக்டர் ஜூனியர் டாக்டர் நீங்கள் வந்து மம்தா பானர்ஜி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இருக்காங்க. நமக்கு அங்கே விசாரித்த வரைக்கும் போகிறளவுக்கு போராட்டம் முடிவுக்கு வந்துடும் சார், இதுக்கு மேலே இழுக்க மாட்டாங்க, எவ்வளோ நாள் தான் அவங்களும் பண்ணிகிட்ருப்பாங்க. மம்தா பானர்ஜி சூப்பராக பண்ணாங்க, ஸ்கோர் அடித்தார் மம்தானே சொல்லலாம். ஏன்னா யாருக்குமே இறங்கி போகாத மம்தா இன்றைக்கி ஜூனியர் டாக்டர்கிட்ட போய், நான் வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏற்கனவே நிறையா கேட்டுட்டேன், அதேமாதிரி நந்திகிராமில் வந்து அந்த சிபிஎம் அந்த இதை அங்கே இருக்க மக்களை வெளியேற்றும் போது நான் கிட்டத்தட்ட 30 நாள் வந்து இதேமாதிரி போராட்டம் பண்ணேன் உங்களை மாதிரியே, ஆனால் என்னை பார்க்கக்கூட யாரும் வரல, நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், ஒரு அக்கா மாதிரி வந்திருக்கேன்,
நீங்கள் வந்து மாநிலத்தில் அமைதி திரும்பணும், அதுக்கு எதாவது வழி பண்ணுங்கள். இதாக பேசினது, அதாவது மோடி அமித்ஷா போட்ட திட்டம் வேறு. ஆக்சுவலாக என்ன பிளான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து பெரிய அளவுக்கு பிஜேபி இதை வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும்னு நினச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜூனியர் டாக்டரை வச்சுக்கிட்டு ஏற்கனவே அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க, யாருக்கு, குடியரசுத் தலைவர் முர்மு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, தன்கரை அனுப்புங்கிறாங்க. குடியரசுத் தலைவர் முர்முக்கு லெட்டர் எழுதி தன்கரை இங்கே அனுப்புங்க, இந்த சிச்சுவேஷனை பார்க்க சொல்லி அவரும் நட்டாவும் வரணுமா. அப்போ என்ன உள்நோக்கம், தன்கர் யார், ஏற்கனவே அங்கே கவர்னராக இருந்தவர், அவருக்கும் மம்தாவுக்கும் பிடிக்காது. அப்படிப்பட்ட தன்கரை இந்த ஜூனியர் டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மம்தாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும். அதாவது மம்தா சொல்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லைங்க, என்ன நான் பதவி விலகணும். அது யாரோட நோக்கம் உங்களுக்கு தெரியும், பிஜேபியோட நோக்கம் தான். கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்துக்கிட்டாங்க அங்கே. இதில் என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு வன்முறை நடக்குது, அந்த வன்முறை வந்து அங்கே இருக்க தகராறு நடத்துகிறதே பார்த்திங்கன்னா சிபிஎம் அப்படின்னு தான் மம்தாவுடைய குற்றச்சாட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓரளவுக்கு நிலைமையை கட்டுக்குள்ளே வந்தது மம்தாவுடைய உண்மையிலேயே திறமை, அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்க விட்டு கொடுத்ததுனால தான் ஜெயிச்சது. ரொம்ப அடமண்ட்டாக இருந்தால் வேறு மாதிரி போயிருக்கும். இப்போ நம்ம நண்பர்கள்ட்ட கேட்கும்போது எல்லா சேனல்லையும் பெரும்பாலும், இல்லை சார் மம்தா பானர்ஜி வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததுக்கு அப்புறமும் இனிமேலும் ஜூனியர் டாக்டர் விட அப்படியாதுன்னு அவன் பயிர் கெட்டு போயிடும், அதனால தான் வீட்டுக்கு போயிருக்காங்க, மம்தா பானர்ஜி வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ, அதனால் சுமூகமாக தீர்க்கப்படுங்கிறாங்க. 35 நாள் தலைவலி தீர்ந்தது மம்தாவுக்கு. ஏன்னா மம்தாவுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ எலெக்ஷன் இல்லை, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னமோ நினச்சி பார்த்தாங்க, மம்தாட்டிருந்து ஆள்லாம் இழுக்கணும்லாம் ட்ரை பண்ணாங்க, முடியல. இன்றைக்கி அல்ல மஹிமா மைத்தா பேசின பேச்சு, இந்த விஷயம் எப்படி இருக்கட்டும், ஹிட்டன்பர்க் அறிக்கையில் குற்றஞ்சாட்டப்பட்ட செபி தலைவர் ஏன் ரிசைன் பண்ணலன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பிரச்சனை. வரக்கூடிய நாட்கள், ஏன்னா இதனால தான் வெயிட் பண்ணாங்க, இந்த மருத்துவமனை விஷயத்தில் அமைதியாக இருந்தாங்க மஹிமா மைத்தாலும் எல்லோரும். இனிமேல் ரவுண்டு கட்டி நாடாளுமன்றத்தில் அடிக்க போகிறாங்க, ராகுல் அடிப்பார்ல அதை விட படிக்க போகிறாங்க. மம்தாவுக்கு அவ்வளோ கோபம் இருக்குது, தேவையில்லாமல் ஸ்டேட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு பண்ணி ஒரு 35 நாள் தங்கனை செயல்படாமல் முடித்து நானே மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க. எப்படிங்க விட்டுருவாங்க, அந்த அம்மா சும்மா விட்டுருவாங்களா? ஒரு சம்பவம் நடக்குது இப்போ, இங்கே உங்களுக்கு தெரியும் பாலியல் பிரச்சனை, இங்கே புதுச்சேரியில் நடந்தது, பந்த் நடந்தது, இந்த மாதிரி நடந்ததா இத்தனை நாள். ஹைதராபாத்தில் ஒரு மருத்துவ மாணவி இதே மாதிரி தான், அவங்கள என்கவுண்டரில் பண்ணாங்க, இதே மாதிரி பிரச்சனை நடந்ததா. பல மாநிலங்களில் இதை விடலாம் மோசமாக நடந்துக்குது, எதுவும் நியாயப்படுத்தலை நம்ம. ஆனால் அதற்கு தீர்வு என்னன்னு பார்க்கணுமே ஒழிய, முதலமைச்சர் ரிசைன் பண்ணுங்கிறது எப்படி தீர்வாக இருக்க முடியும்? இப்போ எல்லா மாநில முதலமைச்சரும் ரிசைன் பண்ண, அப்போ மோடி என்ன பண்ணுவார், அவர் பண்ண விஷயத்துக்கெல்லாம் அமித்ஷா என்ன பண்ணுவார், சொல்லிக்கிட்டே போகலாம். மம்தா மேலே நமக்கு 1008 கருத்து வேறுபாடு இருக்குது, ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா இவ்வளோ இறங்கி வந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவர்களை வந்து ஒரு அடமெண்ட்டாக இருந்தது வந்து ஜூனியர் டாக்டருக்கு நல்லதில், ஒரு சில பேர் பண்ணுற விஷயம் அது வந்து இனிமேல் வச்சுருவாங்க. அதெல்லாம் மம்தா பானர்ஜிக்கு தெரியாமல் அரசியலில் வந்து தெரியாமல் விளையாடிட்டாங்கன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணுங்கிறது மம்தா பானர்ஜிக்கு தெரியாமையாக இருக்கும். வினை விதத்தோடு வினை ஏற்பான், யார் அவங்களை பின்னாலும் தூண்டி விட்டாங்க எல்லாம் இனிமேல் வரும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பெரிய ரிலீஃப் பெற்றார் மம்தா. நமக்கு என்னென்னா, ஒருவர் இறந்து விட்டார், அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் ஏழை எளிய மக்கள் மருத்துவமனையை நாடி போகிறாங்க, அவர்களுடைய மருத்துவம் பாதிக்கூடாது. ஏற்கனவே 29 பேர் உயிர், ஒரு உயிருக்கு 29 உயிர் போயிருக்கிறதுங்க சரியான அணுகுமுறை இல்லை. எதையும் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும், உணர்ச்சி பூர்வமாக சிந்தித்தால் நடக்கக்கூடிய நிகழ்வு இது. மற்றபடி ஒரு பெரிய விஷயத்தை தன்னுடைய சாதுரியம், ஏன்னா உளவுத்துறை அவங்க சொன்ன தகவலால் யூடர்ன் போட்டு நீங்கள் போனது பெரிய விஷயம். அதுக்கும் கடைசி வரை அந்த ஜூனியர் டாக்டர் போய் மம்தாவை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு சதி நடந்திருக்குது. மம்தா பானர்ஜி அந்த ஜூனியர் டாக்டர்கிட்ட போய் பேசும்போது கூட வெளியில் வர சில பயிற்சி டாக்டர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, நாங்கள் லைவ் பண்ணணும் அப்படின்னு, அதாவது பிஜேபி சார்பாக இருக்கக்கூடிய ஜிகல் மகள் அவங்கெல்லாம் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க நல்லா தெரியுது. அங்கேருந்து யார் யாருக்கோ ஃபோன்லாம் போகுது மம்தா பானர்ஜி பேசிகிட்டு இருக்கும்போதே, இதெல்லாம் மம்தா பானர்ஜிக்கு தெரியாதா? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி சாதுரியமாக தப்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.